friends, welcome to Madras Samayal. இன்னைக்கு நம்ம மெட்ராஸ் சமையல்ல வேர்க்கடலை குழம்பு எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இது வந்து தோசை, இட்லி, சப்பாத்தி எல்லாத்துக்குமே சைடு டிஷா ரொம்ப ரொம்ப அட்டகாசமா இருக்கும். இந்த குழம்பு பண்றதுக்கு நான் இன்னைக்கு வந்து ஒரு கப் வேர்க்கடலை எடுத்திருக்கேன். ஃபர்ஸ்ட் வந்து இதை வந்து லைட்டா நம்ம வறுத்து அதோட தோல் நீக்கணும். அதுக்கு ஒரு பேன்ல ஒரு கப் வேர்க்கடலை சேர்த்துக்கோங்க. இது வந்து கிட்டத்தட்ட 150 கிராம் இருக்கு. இதை வந்து நம்ம மிதமான சூடுல கொஞ்ச நேரம் நம்ம வறுக்கணும். இப்போ பாருங்க, கடலை எல்லாம் நல்லா வறுபட்டிருக்கு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இது கொஞ்சம் ஆறினதும் இதோட தோலை நம்ம நீக்கி வச்சிடலாம். அடுத்தது ஒரு குக்கரில் நம்ம தோல் நீக்கி வச்சிருக்க கடலையெல்லாம் உள்ளே சேர்த்துக்கோங்க. கூடவே தேவையான அளவு தண்ணி, நான் வந்து 1.5 கப் போல் சேர்த்துருக்கேன். கடைசியாக கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு குக்கரை மூடி வச்சுட்டு 4 விசில் மிதமான சூடில் வேக வச்சுக்கோங்க. கடலை நல்லா ரெடியாக இருக்குது. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். ரொம்ப அழகாக வெந்து ரெடியாக இருக்குது. அடுத்தது இந்த குழம்புக்கு கொஞ்சம் தேங்காய் அரைச்சி ஒரு மசாலா தயார் பண்ணணும். அப்போ வந்து டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு மிக்ஸி ஜாரில் 1/2 கப் துருவுன தேங்காய் சேர்த்துக்கோங்க. கூடவே நல்ல வாசனைக்காக ஒரு பட்டை, 2 ஏலக்காய், 2 கிராம்பு, 1/2 டீஸ்பூன் மிளகு, 1/2 டீஸ்பூன் சீரகம், கூடவே 1/2 டீஸ்பூன் சோம்பு. கடைசியாக தேவையான அளவு தண்ணி சேர்த்து எல்லாத்தையும் நல்லா மையாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். ரெடியாக இருக்குது, எல்லாமே ரெடியாக இருக்குது. இப்போ வந்து நம்ம குழம்பு பண்ண ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு ஒரு பேனில் 3 டேபிள்ஸ்பூன் எண்ணெயை சூடு பண்ணிக்கோங்க. எண்ணெய் சூடானதும் இதில் வந்து கொஞ்சமாக கடுகு, கடுகு உடஞ்சதுக்கப்புறமா இதில் 1/2 டீஸ்பூன் சோம்பு. அடுத்தது இதில் வந்து நம்ம வெங்காயம் சேர்க்கணும். நான் இன்றைக்கி வந்து 2 பெரிய சைஸ் வெங்காயத்தை ரொம்ப சின்ன சின்னதாக நறுக்கி எடுத்திருக்கேன். அதையும் நம்ம உள்ளே சேர்த்துக்கலாம். 2 பெரிய சைஸ் வெங்காயம், கூடவே 1 டேபிள்ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, 1 கொத்து கருவேப்பிலை இலை, கூடவே கொஞ்சமாக உப்பு. எல்லாத்தையும் சேர்த்துட்டு வெங்காயம் வந்து கொஞ்ச நேரம் வதங்கட்டும். இப்போது வெங்காயம் இந்த மாதிரி நல்லா வதங்கியிருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம மசாலாலாம் சேர்க்கலாம். ரொம்ப கொஞ்சமாக மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா, 2 டீஸ்பூன் மல்லித்தூள், கூடவே காரத்துக்கேற்ப மிளகாய்த்தூள். நான் வந்து 1/2 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். ஏன்னா நம்ம ஏற்கனவே கொஞ்சம் மிளகும் சேர்த்துருக்கோம், அதனால் 1/2 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இதில் 1 தக்காளியை சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். அதையும் நம்ம உள்ளே சேர்த்துடலாம். கூடவே கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை வந்து மூடி வச்சுட்டு கொஞ்ச நேரம் நம்ம வேக வைக்கணும். அப்போ தான் வந்து வெங்காயம் தக்காளியெல்லாம் நல்லா வதங்கி ஒரு பேஸ்ட் மாதிரி ரெடி ஆகும். வெங்காயம் தக்காளியெல்லாம் நல்லா வதங்கி உள்ளேருந்து எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல தேங்காய், அந்த மசாலா உள்ளே சேர்த்துடலாம். இப்போ இதில் நம்ம வேக வச்சுருக்கோம்ல கடலை, அதையும் உள்ளே சேர்த்துடலாம். அந்த தண்ணியோடையும் சேர்த்துக்கோங்க, ஏன்னா அதில் கொஞ்சம் உப்பு இருக்கும். அப்புறமா தேவைப்பட்டால் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க. நான் வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்துட்டு மிதமான சூடில் 7-8 நிமிஷம் போல் நம்ம வேக வைக்கணும். அப்போ தான் மசாலாலாம் நல்லா ரெடி ஆகும். இதை மூடி வச்சிடலாம், இருக்கட்டும். குழம்பு ரொம்ப சூப்பராக கொதிச்சிட்ருக்கு. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போது கடைசியாக ஒரு கை நிறைய மல்லியெல்லாம் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை வந்து ஒரு வாட்டி நல்லா கலந்துட்டு நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான். டடா, நம்மளோட வேர்க்கடலை குழம்பு ரொம்ப ரொம்ப சூப்பராக அழகாக தயாராகிடுச்சு. இது வந்து 4 பேருக்கு போதுமான அளவு இருக்கும். இது வந்து தோசை, இட்லி, சப்பாத்தி எல்லாத்துக்குமே ரொம்ப அட்டகாசமான சைட் டிஷ்ஷாக இருக்கும். நீங்களும் கண்டிப்பாக இந்த ரெசிப்பியை வீட்டில் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மெட்ராஸ் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாவின் சுவை அரும்புகள் மலரட்டும்.